வச்சு நம்ம வந்து பேர் அமைக்கணும் அப்படிங்கிற சில விஷயங்களை பார்த்துடலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து நம்ம ராசி அப்படிங்கிறத வந்து மையப்படுத்தி தான் நம்ம வந்து பேர்கள் அமைக்கிறோம். ராசி நட்சத்திரம் அப்படிங்கிறது சரியா? இப்போ இந்த ராசி நட்சத்திரம் அப்படிங்கிற வரும்போது நம்ம லக்னத்துக்கு ராசி எந்த இடம் வருகிறது அப்படிங்கிறத பார்க்கறதே கிடையாது. எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்த உடனே அது பிறந்த நேரத்தை வச்சு அந்த குழந்தையினுடைய நட்சத்திர நாம எழுத்துக்களை வச்சு தான் அவங்க வந்து பலன்களை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அந்த நாம எழுத்துக்களில் என்ன வந்திருக்கோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து அஸ்வின் நட்சத்திரம் அப்படின்னா அஸ்வின் நட்சத்திரத்துக்கு என்ன நாம எழுத்துக்கள் வரும் அப்படின்னா எல்ஓ யூ வி, ஏதாவது ஒரு நாம எழுத்துக்கள் வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மையப்படுத்தியே வந்து அவங்க வந்து அந்த பேர்களை வைக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க. இப்போது ஒரு குழந்தை மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கு, ராசி வந்து விருச்சிக ராசியாக இருக்கிற போது அந்த குழந்தைக்கு நீங்கள் பேர் வைக்கிறீங்க அப்படின்னா அதனுடைய லக்னத்துக்கு எட்டாம் இடமாக இருக்கக்கூடிய அந்த விருச்சகம் செயல்பட ஆரம்பித்தோம். இப்போ விருச்சகம் செயல்படுது அப்படின்னா அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது ரொம்ப போராட்டமான விஷயங்கள் இருக்கும். ஏன்னா இது இது வந்து சூரியனை மையப்படுத்தி சொல்லப்படுகிறது லக்னம், சந்திரன் சந்திரனை மையப்படுத்தி ராசி சொல்லப்படுகிறது. அப்போது இந்த சூரியனும் சந்திரனும் ஆறுக்கு எட்டாக இருக்கிற மாதிரி ஆகிடும் சரியா? அப்போது சூரியனுக்கு லக்னத்துக்கு ஆறு எட்டாக அந்த குழந்தையினுடைய பெயர் அமைஞ்சுது அப்படின்னா அதனுடைய வாழ்க்கை அதனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இப்போ சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா மனம் ப்ளஸ் உடல் குறிக்கக்கூடியது. இப்போ மனம் உடல் அப்படிங்கிறது சந்திரனை மையமாகப்படுத்தி செயல்படுது, அப்போது சூரியனை மையமாகப்படுத்தி லக்னம் செயல்படுது. இப்போ இந்த லக்னத்துக்கு இது ஆறு எட்டாக போயிடுச்சு அப்படின்னாலே அவங்களுடைய அந்த குழந்தையோ அல்லது அந்த பெரியவங்களோ அவங்களுடைய வாழ்க்கை முறை வந்து ரொம்ப கேள்விக்குறியாகவும் அவங்க வாழ்க்கையில் தடுமாற்றங்கள் அதிகமாக இருக்கும். ஒரு முடிவை செயல்படுத்த முடியாத வகையில் அவங்க ரொம்ப பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுவாங்க. அதுவே இதே இடம் வந்து திதிசூன்யமாயிடுச்சு அப்படின்னா ரொம்ப இன்னும் ரொம்ப போராட்டமாக இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை சரியா? இப்போது திதிசூன்யமோ அல்லது நீசமோ அஸ்தங்கமோ அஸ்தமடமோ இதுமாரி ஏதாவது ஒரு விஷயம் ஏற்பட்டுருச்சுனாலே அந்த பெயர் வச்சு நீங்கள் வந்து புரோஜனம் இல்லாமல் விடும். பெரிய பெரிய ஜோதிடர்கள் என்ன பண்ணுறாங்க, எடுத்த உடனே ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கணும் அப்படின்னா அவங்க வைக்கக்கூடிய முறை என்ன பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, எடுத்த உடனே அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறது பிரவியன் அப்புறம் விதியன். இதை மையமாக பண்ணுறாங்க, மையமாக வச்சு இதுக்கு காமனாக வந்து நியூட்ரலாக இருக்கக்கூடிய இல்லை ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய இந்த ஒன்று அஞ்சு ஆறு இல்லை மூணு இந்த மாதிரி எழுத்துக்களில் இந்த மாதிரி நியூமராலஜி நம்பர்ஸில் வந்து பேர் அமைச்சு கொடுத்துட்றாங்க. நீங்கள் லக்னத்துக்கு அது எத்தனாவது ஸ்தானமாக வருகிறது அப்படிங்கிறது யாருமே பார்க்கறது கிடையாது. அப்படி பார்க்காத போது தான் அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் பிரச்சனைகள். ஏன்னா இது எப்போ காட்டும்னா தசா புத்தி வரும் காட்டும். இந்த இடத்துல ராகுவுக்கு எதுவும் ட்ராவல் பண்ணுறாங்க இல்லை சனி பகவான் ட்ராவல் பண்ணுறாருன்னா இந்த இடத்துல சந்திரன் மேலே ட்ராவல் பண்ணும்போது லக்னத்துக்கு ஹிட்ல வந்து ட்ராவல் பண்ணால் என்ன ஆகும், உங்களுக்கு அதிகப்படியான பிரச்சனைகளையும் துன்பலையும் கொடுக்கக்கூடும். இது காலபுருஷனுக்கு எட்டு, காலபுருஷனுக்கு விச்சக லக்னங்கிறது மர்மஸ்தானத்தை கொடுக்கக்கூடியது. அப்போது அவங்களுக்கு திடீர் பிரச்சனைகள் தோணக்கூடிய இடம். அப்போது இதுக்கு பேஸ் பண்ணி இந்த லக்னத்துக்கு பேஸ் பண்ணி இதுக்கு இதுக்கும் இந்த லக்னத்துக்கும் பிரச்சனை இல்லாத ஒரு நல்ல ஒரு தீர்வான ஒரு இடத்த பார்த்து இந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா மேஷ லக்னக்காரர்களுக்கானது என்ன லெட்டர்ஸில் பேர் அமையணும், அவங்க என்ன கலர் பயன்படுத்தணும் அப்படிங்கிற என்ன நம்பர்ஸ் பயன்படுத்தணும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சரிங்களா? எல்லோரும் உங்களுடைய லக்னம் என்ன அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்கள், பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா? உங்களை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் எல்லா விஷயத்தையும் சரிங்களா? உங்களுடைய லக்னம் என்ன அப்படிங்கிறது, ஏன்னா அடுத்தடுத்து பதிவுகள் எல்லாமே கிட்டத்தட்ட 12 லக்னக்காரர்களும் பார்க்க போகிறோம். 12 லக்னக்காரர்களுக்கான விஷயங்கள் எல்லாமே இதில் வரப்போகுது, உங்களுக்கான எல்லா தீர்வுகளும் இதில் கிடைக்க போகுது. இப்போது மிதுன லக்னத்துக்கான பரிகார முறைகள் என்ன பார்க்க போகிறோம். மிதுன லக்னத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பேர் எழுத்துக்கள் என்ன, அவங்க என்ன பேரை பயன்படுத்துறது, என்ன கலர்ஸ் பயன்படுத்துறது, என்ன பரிகாரம் பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த விஷயங்களும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சரியா? மிதுன லக்னம் என்ன எழுத்துக்கள் பயன்படுத்தலாம் சிறப்பாக இருக்கும் பார்த்துடலாம். இதெல்லாம் உங்க குழந்தைக்கு வச்சு நீங்க பயன்படுத்த
பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கம். அதனால தான் இந்த பதிவுகளை கொடுத்துட்டு இருக்கோம். அதனால குழந்தைக்கு பேர் அமைக்கும் போது இந்த பேர்களை கண்டிப்பா வந்து ஒரு சஜஷன் பண்ணிட்டு நீங்க பேர் அமைக்கிறது நன்மை தரும். எல்லாமே நாம எழுத்துக்களை பேர் அமைக்கிறது பழங்காலத்திலேருந்து பண்ணி வைத்துருக்குறாங்க. இருந்தாலும் கூட அந்த பெயர்கள் வந்து 100% வந்து வெற்றி கொடுப்பதல்ல. ஏன் வெற்றி கொடுக்கலன்னு செக் பண்ணும்போது அந்த லக்னத்துக்கு 6-8 வந்து நீங்கள் பேர் அமைக்கும் போது இந்த பிரச்சனைகளை வருது. அதை சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் எவ்வளோ பெரிய பதிவுகளை கொடுத்துட்ருக்கோம். இப்போது மிதுன லக்னத்துக்கு சரிங்களா, மிதுன லக்னத்துக்கு பெயர் எழுத்துக்கள் அதே மாதிரி என்ன நம்பர் பயன்படுத்தணும் நல்லாயிருக்கும். 5, 14, 23, 32, 41, 50 இந்த நம்பர்களை பயன்படுத்தலாம். கலர்கள் வந்து ஒயிட், சில்வர், கிரே, கிரீன். ஒயிட்டு, சில்வர், கிரே, கிரீன் இந்த கலர்களில் இந்த மிதுன லக்னக்காரர்களுக்கு குழந்தைக்கு பேர் அமைக்கும் போதோ இல்லை தனக்கு தன்னுடைய நிறுவனத்துக்கோ பேர் அமைக்கும் போதும் கவனிக்க வேண்டிய கலர்கள் இதெல்லாம் சரிங்களா. இந்த கலருக்கான முக்கியத்துவத்தை கடைசியாக சொல்லுவேன். இந்த கலர்களை வந்து யாரெல்லாம் வந்து பயன்படுத்தி வெற்றி அடைகிறாங்க கடைசியாக சொல்லுவேன். ஏன்னா கலருடைய முக்கியத்துவம் தெரியணும், அதுக்காக கடைசியில் அந்த பதிவை சொல்லுவேன் நான். எல்லா அளவுக்கு பேசி முடிச்சதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பெயர்களை போட்டு உங்களுக்கு சொல்லும் போது இந்த கலரை யார் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க ரகசியம் சொல்லுவாங்க சரிங்களா. இப்போது இது தொடர்ந்து பார்த்தா தான் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கும். இப்போ மிதுன லக்னத்துக்கு சொல்லிட்டோம். எத்தனை பேர் பார்க்குறாங்க, எத்தனை பேர் லைக் பண்ணுறாங்க? இப்போ 79 பாக்குறீங்க, இப்ப 15 பேர் லைக் பண்ணிருக்கீங்க. இன்னும் நீங்க நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கும் போது நீங்க லைக் பண்ணாதான் நம்மளுக்கு அடுத்தது விஷயங்கள் சொல்றதுக்கு ரொம்ப இதுவா இருக்கும் சரிங்களா. இப்ப பாருங்க, இதுக்கு 5 துலாம், துலாத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6, 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
இருபது ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு முப்பத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று அறுபது இந்த எழுத்துக்கள் நம்பர்களை பேர் அமைக்கும் போது சிறப்பாக இருக்கும். இந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள் அஞ்சாம் இடம் துலாம். கலர் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ப்ளூ, வயலட், ரோஸ் பிங்க். இந்த கலர்களை உங்கள் பயன்படுத்தினா இங்கே பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும். சரிங்களா? இப்போ துலா லக்னத்துக்கு சொல்லியாச்சு. அடுத்தது ரிஷப லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம் கும்பம். கும்பத்தை பற்றி பார்க்க போகிறோம். சிறப்பான விஷயத்தை கொடுத்துட்டே இருக்கும். மிதுன லக்னத்துக்கு ஒன்னு அஞ்சு ஒன்பது இப்போ ஒன்பது பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? இந்த எழுத்துக்களோ இந்த நம்பர்களோ இந்த கலர்களோ உங்களுக்கு சிறப்பான விஷயத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நீங்க எதுக்கு நினைக்கிறேன். அடுத்தது மூணு ஏழு மூணு ஏழு பதினொன்று பார்க்க போறோம். சரிங்களா? மூணாம் படம் வந்து சிம்மத்தை குறிக்கக்கூடியது. இப்ப சிம்மத்துக்கு எம்ஐ
ஏழாம் இடம் தனுசு, இண்டிகோ, ப்ளூ இந்த கலர்களை நீங்க பயன்படுத்திக்கலாம். சரியா? அதுக்கடுத்தது பின்புறப்படும் மேஷம், தலைக்கணத்துக்கு மேஷம் பயன்படுத்தப்படுமா இருந்தாலும் சிஹெச் யூ சிஹெச் இ CHO, LG, LA, LU, LE, LO. இந்த பேர் எழுத்துக்கணும். 9, 18, 27, 36, 45, 54, 63, 72 இந்த நம்பர்களையும் நீங்கள் பேர் அமைக்கும் போது பயன்படுத்திக்கணும். அதுக்கடுத்தது ரெட்டு கலர்ஸ், எல்லோ, கிரீன், ஒயிட், பிங்க், இதை வந்து இந்த லக்னத்தில் இந்திர லக்னத்துக்கு பயன்படும் மேஷம், மேஷத்துக்கான எழுத்துக்களும்